வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டு பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா பேக்கேஜ்னா என்ன அப்படின்னா, சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட். லினக்ஸில் வந்துட்டு சாஃப்ட்வேர்லாம் எப்படி வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறது அப்படி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம்னு நான் ஸ்டார்ட் ஆகும் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் இன்டர்வியூ போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து குவஷ்சன்ஸ் வராமல் இருக்காது. பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் எந்த ஒரு சர்வரையும் நீங்கள் கான்ஃபியூர் பண்ணவே முடியாது. நல்ல தெளிவாக பே சொல்லிடுறேன். ஸோ பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இதை கவனிக்கும் போது கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. விண்டோஸில் எப்படி நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே மாதிரி லினக்ஸில் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இதை வந்துட்டு நான் ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன். ஈஸி தான், கவனிங்க. ஸோ பேக்கேஜ்னா என்ன அப்படின்னா, பேக்கேஜ் ஆக்சுவலி என்ன எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல். இப்போ லினக்ஸில் எப்படி .exe வருது, exeனா எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல். ஸோ அதே மாதிரி லினக்ஸில் இருக்கு என்ன பண்ணுவது அப்படின்னா, இட் கண்டெயின்ஸ் கண்ட்ரோல் டேட்டா பைனரி கோட்ஸ்லாம் உள்ளே இருக்கும். ஒன்ஸ் வி இன்ஸ்டால் இட் வில் பிகம் அஸ் அ ப்ராசஸ் ஆர் அ சர்வீஸ் இன் அ சிஸ்டம். அவ்வளோதாங்க, நம்ம ஆல்ரெடி ப்ராசஸ் பற்றி பார்த்துட்டோம். சர்வீஸ்னா இதான் பின்னா பார்க்க போகிறோம். எப்படின்னா இப்போ சர்வர் வந்து சர்வர் வேலை என்ன அப்படின்னா, சர்வர் இஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடர். சர்வர் வந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் கொடுக்கணும், அப்போ தான் அது வந்துட்டு சர்வர். ஸோ இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணி நம்ம சர்வர்லாம் கான்ஃபிக் பண்ணுவோம் பின்னாடி, ஓகேங்களா? ஸோ பேக்கேஜஸில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா .tar.gz அப்படின்றது பார்த்தீங்கன்னா லினக்ஸோட டிஃபால்ட் பேக்கேஜ். டெவலப்பர் வந்து பேக்கேஜ் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி நம்மகிட்ட கொடுப்பாரு. இந்த .rpm இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்பிஎம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஹேட் லினக்ஸ் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அவங்க ஆளுங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறது. இந்த .tar.gz பாத்தீங்கன்னா, அது வந்து டெவலப்பர் வந்து எப்படி எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள வச்சிருப்பாரு. வச்சிருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அது ரொம்ப கஷ்டம். அது ரீட்மி பார்த்து ஸ்டெப் ஒன் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க, ஒரு 8 ஸ்டெப் இருக்கும். அந்த பண்றதுக்குள்ள நமக்கு போகும்போது ஆயிடும், எக்ஸாக்டா அவுட்புட் வந்து வருங்கிற ஒரு இதே இருக்காது. பட் ஆனா ஆர்பிஎம் கிடையாது. ஆர்பிஎம் வந்து சூப்பரா ப்ரீ பேக்டு, அதாவது ரெடிமேட் மாதிரி நமக்கு வந்துட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு 2 மணிக்கு ஒரு கமெண்ட் கொடுத்தாலே போதும், இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். .tar.gz கிடையாது, ஒரு சாஃப்ட்வேர் கான்ஃபிக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால தான் வந்து ஆர்பிஎம் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. ஸோ ஆர்பிஎம் வந்து ப்ரீ டிஃபால்ட்டு நீங்கள் அந்த சென்டோஸ் டவுன்லோட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த பேக்கேஜ் தான் உள்ளே இருக்கும். ஸோ மினிமல் இருக்காது, மினிமலில் கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து இது எடுத்துக்கலாம், ஆல் ஃபைல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அப்புறம் எப்படி பேக்கேஜை மேனேஜ் பண்ணுறது, மேனேஜர் இல்லை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, பேக்கேஜ் இருக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது, அதான் இப்போ மேனேஜிங் பேக்கேஜஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜென்ரலாக இப்போ கண்ட்ரோல் பேனல் போவீங்க, கண்ட்ரோல் பேனல் போயிட்டு அங்கே போயிட்டு பேக்கேஜ் மாதிரி ரைட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணி விட்ருவீங்க சாஃப்ட்வேர்ஸ் வந்து. அதே மாதிரி இதில் கமெண்ட்ஸில் பண்ணணும். ஸோ அந்த கமெண்ட்ஸில் என்னென்ன அப்படின்னு படிக்க போகிறோம். இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம், அந்த ஆர்பிஎம் கமெண்ட்ஸை வச்சு நீங்கள் பண்ணலாம். இன்னொன்று வந்து எம். இந்த ஆர்பிஎம்முக்கும் எம்முக்கும் டிஃப்ரென்ஸ் என்னங்கிறதே பல இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஸோ அதை நம்ம நல்லா இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆர்பிஎம், அதாவது ஆர்பிஎம் சொன்னீங்க, அதுக்கு ஆர்பிஎம் எதுக்கு எம்முக்கு புதுசாக கொண்டு வரீங்க அப்படின்னா, ஆர்பிஎம்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியான ப்ராசஸ். அதனால என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் வீடியோ வந்து நான் பாஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த கண்டினியூஷன் மிஸ் ஆகாது. ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இந்த இதில் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பேக்கேஜை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். மேனேஜர் என்ன சொன்னோம் அப்படின்னா, இன்ஸ்டாலிங், அப்டேட்டிங், கொரி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்க கொரினா இல்லை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணுறது, இதெல்லாம் எப்படிங்கிறத பார்க்கும்போது ரெண்டு தான் பண்ணலாம், ஒன்று ஆர்பிஎம் ஒன்று எம். ஸோ பார்க்கலாம். இப்போ ஆர்பிஎம் கமாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டூ ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஆர்பிஎம் கொடுத்து, ஸ்பேஸ் கொடுத்து, -ivh கொடுத்து பேக்கேஜோட ஃபுல் நேம் டைப் பண்ணணும், ஓகேங்களா? அதே மாதிரி அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா rpm-u கொடுத்து பேக்கேஜோட ஃபுல் நேம் கொடுக்கணும். குவரிக்கு பார்த்தீங்கன்னா rpm-qa கொடுத்து பேக்கேஜோட ஃபுல் நேம் கொடுக்கணும். ரிமூவ் பண்ணுறதுக்கு rpm-e கொடுத்தாக்க அந்த பேக்கேஜ் வந்து எரேஸ் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ எதுக்கு எம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முடி சொன்ன மாதிரி ஆர்பிஎம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னப்பா டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஃபரன்சி எரர். இப்போது ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, அந்த சாஃப்ட்வேருக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகி இருந்தால் தான் இந்த சாஃப்ட்வேரை போட முடியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அப்படின்னு இருக்கும்போது அது வந்து அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு என்ன தேவைன்னு அதுக்கு பார்ப்பீங்க. அங்கே வரும்போது அதுக்கு இன்னொன்று தேவைன்னு சொல்லும்.
அதை பார்ப்பீங்க. அது வரும்போது எனக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் வேணும்னு சொல்லுவோம், அதை பார்ப்பீங்க. இந்த மாதிரி டெபெண்டன்சியை ரிசால்வ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடும் இல்லையா. அப்போ இந்த எம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேக்கேஜ் நேம் கொடுத்தா போதும், அதுவே தேடி போய் அது என்னென்ன சாஃப்ட்வேர் வேணும் அது எல்லாமே தானவே இன்ஸ்டாலேஷன் பண்ணிடும். ஸோ அதனால எம் வந்து நமக்கு ரொம்ப வேலையை சிம்பிளாக முடிச்சு கொடுக்கும். அப்படி எம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் கிட்ட பார்த்தீங்கன்னா அதோட ஓன் ரெபாசிட்ரி இருக்கும். அது உள்ள ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் என்னென்ன டெபெண்டன்சிஸ் இருக்கு, ஒரு பேக்கேஜுக்கு இன்னொரு பேக்கேஜ் தேவைப்படுதா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை நம்பி தான் எம் வந்து உட்காரும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு சென்டோஎஸ்ல இருக்கிற கம்ப்ளீட் பேக்கேஜஸை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம சிஸ்டத்தில் காப்பி பண்ண போறோம். ஒரு விஷயம் காப்பி பண்ணி அதுக்கு ரெபாசிட்ரி கிரியேட் பண்ண போறோம், நம்மளே ஓன் ரெபாசிட்ரி நம்ம என்ன பண்ண போறோம், கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து கான்ஃபிகர் பண்ணி எம் வழியா நம்ம வந்து என்ன பண்ண போறோம், எல்லா பேக்கேஜும் நம்ம கிட்ட இருக்கான்னு சொல்லி லிஸ்ட் பண்ண போறோம். அப்படி லிஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம வந்து எம் வழியா என்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம என்னென்ன அப்படிங்கறது பார்க்கலாம். ஸோ எம் கமாண்ட்ஸ் பாத்துக்கோங்க. எம் இன்ஸ்டால் ஆர்பிஎம்க்கும் எம்முக்கும் வித்தியாசம் பாருங்க. எம் இன்ஸ்டால் கொடுத்து நீங்க வந்து ஃபுல் நேம் கொடுக்க தேவையில்ல, ஜஸ்ட் பேக்கேஜ் நேம் கொடுத்தாலே போதும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் எம் அப்டேட், எம் லிஸ்ட், எம் ரிமூவ் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். அந்த ஹைஃபன் இ ஹைஃபன் ஐவிஹெச் இது மாதிரிலாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. எப்படி பார்த்தாலும் எம் வந்து உங்களுக்கு வந்து செம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை வந்து ஒர்க் பண்ணலாம். நான் ப்ரீவியஸாக டெஸ்க்டாப் போயிடுறேன், புட்டி எடுத்துக்கிறேன். அப்பியரன்ஸ் சேஞ்ச் 18 ஓகே, ரூட்டு ரெட் ஹேட். சார் இப்போ முன்னா இங்கே வந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமல், நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இது வந்து மினிமல், இது வந்து பேக்கேஜஸ் இருக்காது. ஸோ பேக்கேஜஸ் வந்து லோட் பண்ணணும், நீங்கள் டவுன்லோட் பண்ண ஐஎஸ்ஓவில் இருக்கும். அந்த ஐஎஸ்ஓ உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். சென்ட் ஓஎஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்ட் ஓஎஸ் டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட் வந்துட்டீங்க அப்படின்னா, கெட் சென்ட் ஓஎஸ் நோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லொக்கேஷன்ஸ் காட்டும். ஸோ இங்கே பாருங்க, இந்த எவ்ரி திங் நம்ம வந்து மினிமல் பண்ணோம். மினிமல் வந்து குட்டி, அது வந்து ரொம்ப அதிகமாக ஸ்பேஸ்லாம் எடுத்துக்காது. பட் எவ்ரி திங் பார்த்தீங்கன்னா 8 GB 4 GB இந்த மாதிரி ஸ்பேஸ் வரும். ஸோ 8 GB ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் மொத்தமாக சென்டோஸில் எல்லா ஆர்பிஎம் பேக்கேஜும் இருக்கும். நீங்கள் நெட்லாம் டவுன்லோட் பண்ண அவசியமே கிடையாது. 8 GB உங்களுக்கு தேவைப்பட்டுச்சா நீங்கள் வந்து பைலகம்பட இன்ஸ்டியூட்டுக்கு வாங்க. ஸோ நாங்கள் உங்களுக்கு அதை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது ஃப்ரீ தான், சென்டோஸ் வந்து ஃப்ரீ தான். ரெட் ஹேட் வந்து காசு, சென்டோஸ் வந்து ஃப்ரீ. இந்த ப்ரீவியஸ் வீடியோ தான் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி திங் போயிட்டு ஏதாவது ஒரு லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன், அதை வந்து நான் இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷினில் லோட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போகிறேன். போயிட்டு இந்த இடத்துல மினிமல் தான் லோட் ஆகிருக்கு. அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் லோட் பண்ணிக்கிறேன். இது வந்து 8 GB இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் 7.71 GB வருது. இது வந்துட்டு மினிமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வரும். மினிமல் வந்து 680 MB தான் வருது. இது வந்து 7.71 GB வருது. இதெல்லாம் வந்து லைவ் சிடி. ஸோ இதெல்லாம் ரெண்டு தான் மெயின், மினிமல் எவ்ரி திங். இது ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கினா ஒர்த்தபுளாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எவ்ரி திங் லோட் பண்ணிக்கிறேன். கனெக்டட் பவர் ஆனில் இருக்குது. ஐஎஸ்ஓ ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே எஸ் கொடுத்துட்டு, ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த மாதிரி இந்த இதை வந்து மீடியில் போய் அக்சஸ் பண்ணலாம். MEDAA எல்எஸ் கொடுத்தாக்க மவுண்ட் ஆகல. ஸோ நம்ம மேனுவலாக மவுண்ட் பண்ணணும். மவுண்ட் பண்ணது ஒன்றும் இல்லை, சிம்பிள் கமாண்ட் தான். ஸோ நான் இங்கே மேக் டைரக்டரி போடுக்கிறேன். மேக் டைரக்டரி சென்ட் ஓஎஸ் எவ்ரி திங் அப்படி போட்டுக்கிறேன். மவுண்ட் ஸ்லாஷ் டிஇவி சிரி ரோம் ஸ்லாஷ் மீடியா சென்ட் ஓஎஸ் எவ்ரி திங் no medium found on SRO less mount ali troubleshoot பண்ணுவாருங்க. இதெல்லாம் நமக்கு நல்ல லேர்னிங். நீங்கள் கற்றுக்கிறது கனெக்டட் கிளிக் டிக் பண்ணிப்போம். கனெக்டட் வந்து இதில் இருந்துச்சு ஓகேங்களா.
ஸோ இப்போ போயிட்டு சேம் கமாண்ட் கொடுத்து பார்ப்போம். அப்படிங்களா இப்போ மவுண்ட் ஆயிடுச்சிங்களா? சூப்பரா. ஸோ இப்போ எல்எஸ் கொடுக்குறேன், சிடி சென்ட்டு எல்எஸ் கொடுத்தா இங்கே தெரியுதா? எல்எஸ் கொடுத்தீங்க, பேக்கேஜஸ் இருக்கு பாருங்க, பேக்கேஜஸ் அப்படின்னு ஃபோல்டர் இருக்கா, இதுதான் இது உள்ள எல்லா பேக்கேஜும் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ சிடி கொடுத்து பேக்கேஜஸ் கொடுத்து எல்எஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஐ கேன் சி லாட் ஆஃப் பேக்கேஜஸ், நிறைய எக்கச்சக்க பேக்கேஜஸ் இருக்கும் அது உள்ள பார்த்தீங்கன்னா. லோட் ஆகுது. ஸோ எல்எஸ்எஃப்என்எல் என் நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் ஆர் தேர். ஸோ எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ வெளியில் வந்துடுறேன். இந்த பேக்கேஜஸ் மொத்த ஃபோல்டர் நம்ம என்ன காப்பி பண்ண, நம்ம வந்து காப்பி பண்ணணும். ஸோ அது பண்ணி எந்த ஃபோல்டரில் காப்பி பண்ண முடிவு பண்ணிப்போம். ஸோ நான் ஒரு ஃபோல்டர் காப்பி பண்ணிக்கிறேன், ஸ்லாஷில் சாஃப்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், நானே மேனுவலாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபோல்டரில் வந்து நான் காப்பி பண்ணுறேன், சிபி ஸ்பேஸ் ஹைஃபன் ஆர்விஎஃப் ஸ்பேஸ் இந்த பேக்கேஜஸ் நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸ்லாஷ் சாஃப்ட் உள்ளே போட்டுக்கிறேன், சரிங்களா? ஸோ என்டர் கொடுத்தோம்னா காப்பியாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு நான் வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பியாகி முடிஞ்சிச்சு, நான் திரும்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பேக்கேஜ் ஃபோல்டருக்கு போகலாம், சிடி ஸ்லாஷ் சாஃப்ட் எல்லாம் இங்கே தான் பேக்கேஜ் இருக்கு இல்லையா. ஸோ அது உள்ளே போகிறேன், சாரி டேபு பார்த்தாக்க உள்ள எல்லா பேக்கேஜும் இருக்கு. இப்போ நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, எம்க்கு வந்து ரெபாசிட்ரி கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ரெபாசிட்ரி நம்ம வந்து கிரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த ரெபாசிட்ரி ஃபார்ம் பண்ணிவிட்டு எம்முக்கு வந்து காட்டணும், ரெபாசிட்ரி இங்கே தான் இருக்குது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் பண்ண போகிறோம். ரெபாசிட்ரி கிரியேட் பண்ணுறதுக்கு ரெபாசிட்ரி கிரியேட் பண்ணுற பேக்கேஜ் நான் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ லைவாக உங்களுக்கு ஆர்பில் இருக்க டிஸ்அட்வான்டேஜை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஆர்பிஎம் ஹைஃபன் ஐவிஹெச் ஸ்பேஸ் கிரியேட் ரெப்போ இந்த பேக்கேஜ் நான் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணால் எனக்கு டெபெண்டன்ஸ் எரர் அடிக்கும் பாருங்களேன். என்ன சொல்லுது, ஃபெயில் டெபெண்டன்சிஸ். இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், டெல்டா ஆர்பிஎம் அப்படிங்கிற பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் 12 பைதான் அப்படிங்கிற பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் பைத்தான் ஹைஃபன் டெல்டா ஆர்பிஎம் அப்படிங்கிற மூணு பேக்கேஜ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், கிரியேட் ரெப்போங்கிற பேக்கேஜ் இது கிடைக்கும். ஆனால் இது எம் நான் போட்டிருந்தேன், இப்போ வந்து எம் என்கிட்ட எம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எம் இன்ஸ்டால் அப்படி கொடுத்து கிரியேட் ரெப்போ கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துரும். ஆக்சுவலாக அந்த ஃபுல் நேம் கூட கொடுக்க தேவையில்லை. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஆர்பிஎம் உங்கள்கிட்ட மட்டும் சொல்லியிருக்கேன் ஃபுல் நேம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்காக நீங்கள் ஃபுல் நேம்னா அந்த லாஸ்ட் கமெண்ட் கொடுக்கும்போது இங்கே பாருங்கள் சென்ட் கிரியேட் ரெப்போ ஹைஃபன் ஜீரோ அப்படின்னு ஞாபகம் வச்சு தேவையில்லை. நீங்கள் அந்த பேக்கேஜஸ் ஃபோல்டருக்கு வந்துருங்க, இங்கே பாருங்கள் பிடபிள்யூடி கொடுத்தீங்கன்னா சாஃப்ட் பேக்கேஜிங் ஃபோல்டருக்கு வந்துட்டு ஆர்பிஎம் ஸ்பேஸ் ஹைஃபன் ஐவிஹெச் கொடுத்துட்டு இந்த பேக்கேஜோட நேமை கொடுத்து டேப் ப்ரெஸ் பண்ணி ஆட்டோ ஃபில் ஆகிடும். அதான் பேக்கேஜ் பேக்கேஜ் ஃபுல் நேம் கிடச்சிடும். அதுக்காக நம்ம ஒன்று ஒன்று எழுதி பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ இதை சிம்பிள் ஷார்ட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கிறேன், டெல்டா ஆர்பிஎம் அப்படிங்கிறத போடணும். ஸோ அதை நான் என்டர் பண்ணுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன காமிக்கிறது, லிப் எக்ஸாம்பிள் 2 காமிக்கிறது. ஸோ அந்த கமாண்ட் கூடவே என்ன பண்ணிக்கிறேன், லிப் எக்ஸ்எம்எல் 12 என்ன வரல ஹைஃபன் பிஒய்டிஹெச் lib lib xml 2 sorry 12 இல்ல 2 2 குது டேப் கொடுத்தா py ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, பைத்தான் டெல்டா ஆர்பிஎம் python hyphen delta rpm. ஸோ இப்போ என்ட்ரு கொடுக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்த இன்ஸ்டாலேஷன் ஆகணும். வா கிரேட், இன்ஸ்டாலேஷன் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம் சின்டாக்ஸில் அது என்னங்க ஆர்பிஎம் ஹைஃபன் ஐவிஹெச் கொடுத்தீங்க அப்படின்னா, வீனா வெர்போஸ் ஹச்னா ஹேஷ். வெர்போஸ்னா ஒன்றும் இல்லை, எத்தனை ஸ்டேட்டஸ் போயிருக்குன்னு இங்கே காமிக்கிறது இல்லையா. ஸோ அதுதான் வெர்போஸ், அது வந்து ஹேஷில் காமிக்கும். ஸோ அது வந்து வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்துட்டு ரெபாசிட்ரி கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான பேக்கேஜ் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ரெபாசிட்ரி கிரியேட் பண்ண போகிறேன், ஓகேங்களா. CREATERPO கிரியேட் REPO ஹைஃபன் வி கொடுத்துட்டு எந்த லொக்கேஷனில் கிரியேட் பண்ண போகிறீங்க, சாஃப்ட்டு
இங்க இதுல இந்த பேக்கேஜஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் நான் பண்ண போறேன் அப்படின்னா இது உள்ள என்ன ஆகும், கிரியேட் ரெப்போர்ட் டேட்டாங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அவளுக்கு வந்துச்சுன்னா அது உள்ள 5 ஃபைல் இருக்கும், டேட்டாபேஸ் ஃபைல் இருக்கும். ஸோ ரெடி, இது கமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெபாசிட்டரி ஃபார்ம் ஆயிடும், ஓகேங்களா? அதை வச்சுதான் நம்ம எம் வந்து செட்டப் பண்ண போறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்றேன், என்டர் கொடுக்குறேன், ரெபாசிட்ரி கான்ஃபிகர் ஆக ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பேக்கேஜும் ரீட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ரீட் பண்ண ஆரம்பிச்சு ஒன்னு ஒன்றுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டோர் பண்ணி ஃபைனலாக வந்து என்ன பண்ணணும், சேவ் பண்ணி வச்சிடும். இந்த தடவை நான் வீடியோ கட் பண்ணுற மாதிரி இல்லை, ஏன்னா என்னை கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சுன்னு நம்புகிறேன், பட் ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ எல்லா பேக்கேஜும் ரீட் பண்ணிகிட்ருக்கு. ஒரு சர்வருக்கு என்னென்ன பேக்கேஜஸ் தேவையோ எல்லா பேக்கேஜும் உள்ளே இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு வெளியில் போய் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பேக்கேஜஸ் உள்ளே இருக்கும், கிட்டத்தட்ட 2000 பேக்கேஜஸ் மேலே இருக்கும். ஓகே, ஸோ முடிஞ்சிச்சு. டிபி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு, அது கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு டேட்டாபேஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த டேட்டாபேஸ் தான் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இது முடிஞ்சிச்சுன்னா ரெபாசிட்டரி நம்ம இதுக்கப்புறம் போயிட்டு கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஓகே, குட். ஸோ பார்த்தீங்கன்னா பக்காவாக முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிடி கொடுத்து ரெப்போர்ட் டேட்டா உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சம் ரெப்போமோட எக்ஸ்எம்எல் ஃபைலும் 4 டேட்டாபேஸ் ஃபைல்ஸும் இருக்கும்.
ஸோ இதுதான் முக்கியமான லொக்கேஷன். பாருங்க ஸ்லாஷில் சாஃப்டில் பேக்கேஜஸ்ங்கிற ஃபோல்டரில் ரிப்போர்ட் டேட்டா அப்படிங்கிற ஃபோல்டர் இந்த ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை தான் நம்ம கான்ஃபிக் பண்ணணும். எங்கே போய் கான்ஃபிக் பண்ணணும் அப்படின்னா இடிசி உள்ள. நான் இப்போ தான் உங்கள்கிட்ட இந்த ஸ்டார்டிங் பற்றி பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். இடிசி அப்படிங்கிற ஃபோல்டர் உள்ள தான் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அதில் விஐ கொடுங்க, எடிட்டர் ஸ்லாஷ் இடிசி எம் டாட் ரெப்போஸ் டாட் டி அப்படி கொடுங்க. டாட் டி கொடுத்து ஸ்லாஷ் எம் செட்டப் அப்படின்னு கொடுங்க. எம் செட்டப் டாட் ரெப்போ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட்டில் ஓப்பன் ப்ரேஸ் கொடுங்க, எம் செட்டப் அப்படின்னு கொடுங்க, நேம் ஈக்குவல் டு திஸ் இஸ் எம் லோக்கல் செட்டப் கொடுத்துட்டு பேஸ் யூஆர்எல் என்ன அப்படின்னா லொக்கேஷன் ஃபைல் கொடுத்துட்டு ட்ரிபிள் ஸ்லாஷ் கொடுங்க. இப்போ சாஃப்ட் பேக்கேஜஸ் ஸ்பெல்லிங்லாம் மாற்றக்கூடாது, கரெக்டாக கொடுக்கணும். பேக்கேஜஸ் கொடுத்து என்டர் பண்ணுங்க, எனேபிள்டு ஈக்குவல் டு ஒன் அப்படி கொடுங்க, ஜிபிஜி செக் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி கொடுங்க. இதை சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு அந்த லொக்கேஷன் வந்து பாருங்கள். இன்னும் சில ஃபைல்ஸும் இருக்கும், எல்லாம் இன்பில்டாகவே இந்த சென்டர்ஸ் இருக்கிற ஃபைல்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எம் செட்டப் நம்ம கிரியேட் பண்ணோம், மற்ற ஃபைல்ஸும் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், தனியாக கொண்டு போயிடுங்க, ஏன்னா அது இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ என்ன பண்ணிடுறேன், நான் மேக் டைரக்ட்ரி அப்படின்னு கொடுத்து நியூன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதில் எல்லாத்தையும் மூவ் பண்ணிடுறேன். எம்வி சிஇஎன்டி சிஇஎன்டி என்டி ஓஎஸ் ஸ்டார் அப்படி கொடுத்துருவேன். எல்லா ஃபைலும் செலக்ட் பண்ணிட்டேன், கொடுத்துட்டு நியூ உள்ள கொண்டு போயிடுங்க அப்படின்ற. இப்போ எல்லாம் பண்ண நம்ம ஃபைல் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு வேணும். இப்போ இங்கே 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 ரெபாசிட்டரி இருக்கிற ஃபைல் தான் நம்ம வந்து ரீட் பண்ணோம். இப்போ ரெபாசிட்டி நம்ம கரெக்டாக கான்ஃபிக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெபாசிட்டி கரெக்டாக கான்ஃபிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எம் செட்டப்புங்கிற பேர் வரணும். பார்க்கலாம், எம் லிஸ்ட் ஆல். இந்த லிஸ்ட் பண்ணும்போது எல்லா பேக்கேஜும் லிஸ்ட் பண்ணும் தங்கிட்ட இருக்கிறத. ஸோ இது நம்ம கிரியேட் பண்ண ரெபாசிட்டரியை படித்து பண்ணுதான்னு பார்ப்போம். தேடுது, சர்ச் ஆகிட்ருக்கு. வாவ், பார்த்தீங்களா நம்ம கிரியேட் பண்ண டிபி படிக்க ஆரம்பிச்சிச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா எம் செட்டப்னு வந்துடுச்சு. என்ன ஸ்பீட் ஆச்சு பார்த்தீங்களா நம்ம லோக்கல் செட்டப்னால, கிரேட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், சூப்பராக எம் செட்டப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ எம் லிஸ்ட் என்ன பேக்கேஜ்னா இப்போ கொடுக்கலாம், எம் எம் இன்ஸ்டால் இன்ஸ்டால் கொடுத்து கிரியேட் ரிப்போர்ட் சும்மா பேர் கொடுத்தா போதுங்க. பாருங்க எங்கேயோ பேக்கேஜ் ஏதோ இடத்துல இருக்கேன், அந்த பேக்கேஜ் போட்டது இல்லை. எங்கே வேணும் கொடுக்கலாம், சிஆர்இஏடிஇஆர்இபிஓ கொடுத்தீங்க அப்படின்னா அதே பார்த்தீங்கன்னா கிரியேட்ரப்போ வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால்டுன்னு சொல்லி காமிக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம எம் பயன்படுத்தி தான் நம்ம அடுத்தடுத்த சர்வர்லாம் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஸோ ரெடியாக இருங்க, இதுக்கப்புறம் நம்ம சூடு பிடிக்கிறது சீரியஸில் வந்துட்டு ஓடிவோம். என்ன பார்த்தோம், பேக்கேஜ் என்னங்கிறது பார்த்தோம், ரெண்டு டைப் ஆஃப் பேக்கேஜ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், ஆர்பிஎம் ஆர்பிஎம்க்கு எம்முக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது பார்த்தோம், லைவாக டெஃபன்ஸ் ஏரெல்லாம் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கமெண்ட் தான் சின்ன குட்டி குட்டியாக பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம எம்ம தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பி ரெடி, நம்ம நெக்ஸ்ட் சீரீஸில் அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த தடவை திருக்குறள் என்ன அப்படின்னா, உடைத்தம் வழி அறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். இதற்கான குரல் விளக்கத்தை தேடி கண்டுபிடிச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.